சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 11/1/2020 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு வந்து தை மாதம் 4ஆம் தேதி. இன்னைக்கு அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். இன்னைக்கு காலையில் 9:17 வரைக்கும் அஷ்டம திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நாள் முழுவதும் நவமி திதி. இன்னைக்கு தை மாதம் தேய்பிறை நவமி திதி சிரார்த்த திதி. இன்னைக்கு இரவு முழுவதும் இருந்து பின் இரவு 3:40 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குங்க. இன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து இரவு இருக்குது, பின் இரவு 3:40 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் ஆரம்பம். அடுத்தபடியாக இன்றைக்கி காலையில் 6:39 முதல் 8:09 வரை புலிகை காலம். காலை 9:39 முதல் 11:09 வரை ராகு காலம். மாலை 2:09 முதல் 3:39 வரை யமகண்டம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் குரு சனி கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கரன். இன்னைக்கு பாருங்க, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை போய் தரிசனம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து அவ்வளோ சிறப்பான நட்சத்திரம். அதனால் லட்சுமி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எல்லா வித நன்மைகளும் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாள். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேசராசிக்கு 7ல் சந்திரன், 8ல் செவ்வாய், 9ல் குரு சனி கேது. ஆபரண வகையில் செலவு நடக்குது, புத்திர வகையில் செலவு நடக்குது, காது பிரச்சனை பண்ணுது, வீண் அலைச்சல், வெட்டி வேலை, வெட்டி செலவு தாங்க. உத்தியோகத்திலையும் சிறப்பு தான், உத்தியோகம் தொழிலெலாம் சிறப்பாக இருக்குங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்க, இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. பணம் வருது, பொருள் வருது, சில தண்ட செலவுகளும் இன்றைக்கி ஏற்படுங்க. நாளைக்கு பிரயாணத்துக்கு வேற ரெடி ஆகுது. தாய் வகையில் சங்கடம் ஏற்படுது, குடும்பத்தில் சிறு சலசலப்பு ஏற்படுது. மொத்தத்தில் பணம் வர வந்தாலும் இன்றைய பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. இன்றைக்கி அதிகமாக நாவடக்கம் தேவை. ஏன்னா உங்களுக்கு வாக்குனால பல கஷ்டத்தை வந்துடும். 2ல் ராகு போகிற வரைக்கும் ரொம்ப நிதான பேச்சு வேணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்தபடியாக மிதுனராசி. மிதுனராசிக்கு பாருங்கள், உடம்புல ஏதாவது அலர்ஜி பண்ணுங்கள், உபாதை பண்ணும், குழப்பம் அதிகம் உள்ள நாளுங்க. சகோதர வகையில் சங்கடம், தாய் தந்த வகையிலையும் சங்கடம். இன்றைக்கி ஒன்றும் சுமாரான நாள் தாங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பணம் வருங்க. மிதுனராசிக்கு வந்து ராசியில் ராகு இருக்கிறார், 7ல் குரு சனி கேது இருக்கிறாரு. அதனால் சில சங்கடங்கள்லாம் ஏற்படுத்துங்க. அந்த ராகு போகிற வரைக்கும் மிதுன ராசிக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், 12ல் ராகு, 5ல் சந்திரன், 6ல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. 5ல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு கடகராசிக்கு. 6ல் குரு சனி கேது இருக்கிறாரு. 7ல் சூரியன் புதன், 8ல் சுக்கரன். இன்னைக்கு கால் பாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நலிவுகள் ஏற்படும், தண்ட செலவு ஏற்படும். இன்னைக்கு சாப்பாடும் தெரியிருக்காது, தூக்கமும் இருக்காது, உத்தியோகத்துலேயும் டென்ஷன், தொழிலில் டென்ஷன். இன்னைக்கு பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுதுங்க. தொழில் தொடங்கிறதுக்கு இன்னைக்கு என்ன வருதுங்க, அதெல்லாம் ஒன்றும் தொழிலெலாம் தொடங்க வேணாங்க. ஏன்னா கடகராசிக்கு 6ல் சனி இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால அந்த தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அதனால் பொறுமையாக இருங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் கால் பாதத்தை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அந்த மாதிரி தண்ட செலவு ஏற்படக்கூடிய நாள். அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி வெற்றி நாளுங்க. பணம் வருது, பொருள் வருது, ஆபரணம் சேருது, புத்திர வகையில் தான் சங்கடம் ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது. ஆனால் எல்லா வகையிலையும் வெற்றிங்க. 11ல் இருக்கிற ராகும் உங்களுக்கு, 5ல் இருக்கிற குரு பல வெற்றிகளை கொடுப்பாருங்க. மிதுன ராசிக்கு தைரியமாக இருக்கலாம். அது தை மாதம் வந்துருச்சு,
குலதெய்வம் அருள் கிடைக்குது. ஆறில் சூரியனும் புதனும் இருந்து பல வெற்றிகளை கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னிராசிக்கு பாருங்க, இன்னைக்கு தண்ட செலவுங்க, சரியான சாப்பாடு இன்னைக்கு இல்லை, தொழில் வகையில் சங்கடம், உடல் நலமும் சரியில்லை, கால் வலி வந்துடுது, சரியான தூக்கமும் இல்லைங்க. சுமாரான நாள் தாங்க, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தாங்க பணம் வரும். கன்னிராசிக்கு மெதுவாக இந்த சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படுத்தும். அதனால் சனி பயிற்சி ஆன பிறகு தாங்க கடகராசிக்கு முழுமையான யோகம் வரும். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்க, ராசியில் சந்திரன் 2 செவ்வாய், 3 குரு, சனி கேதுங்க. தொழில் வகை பிரயாணம் இன்றைக்கி வருதுங்க. தாய் தந்த வகையில் உத்தியோகத்தில் தொழில் வகையில் தானே வலிவைக்க இழுத்து போட்டுக்கிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய நாளுங்க. இன்னைய பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. பணம் வந்து புதன் வியாழக்கிழமையில் தாங்க பணம் வரும். இன்றைக்கி ராசியில் சந்திரன் வந்து வலுவாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து தாய் மேலே ஏதாவது நோய் நொடிகளை அதிகக்கூடிய செலவுகளை நம்ம ஏற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி அதிக செலவு நாளுங்க. தாய் வகையில் சங்கடம் ஏற்படக்கூடிய நாள், அலர்ஜி நாள், அலர்ஜி மாதிரி உபாத விபத்து நாள் வேறு, தண்ட செலவு வேறு, அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும். காரில் போகல சீட் பெல்ட்டு போட்டு போங்க, பைக்கில் போகல ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, இல்லைன்னா இன்றைக்கி தண்ட தேர்வு அழகக்கூடிய நாள் வந்துடும். உஷாராக இருங்க, குடும்பத்திலையும் சலசலப்பு வரும். மொத்தத்தில் இன்றைக்கி வந்து நாள் சரியில்லைங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப சூதனமாக நடந்துக்கங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், வீட்டுக்காரங்களால் நண்பர்களால் பிரயாண வகையில் சங்கடங்க. பணம் வர வேண்டியது கூட வரலைங்க, தடங்கள் ஆகிடுச்சு. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே பணம் வருதுங்க. இன்றைக்கி டென்ஷன் அதிகம். டென்ஷன் ஆகாமல் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்க. தனுசு ராசிக்கு வந்து ஆஞ்சநேயரை விடாதீங்க. ஆஞ்சநேயர் தான் அவருக்கு கூடவே இருந்து தனுசு ராசிக்கு எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. பக்கத்துலேயே உங்கள் வீட்டுக்கு அருகாமலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருப்பார். தினமும் அவரை போய் வழிபடுங்க. இந்த சனி பயிற்சி வரைக்கும் ரொம்ப கூடுதலாக வழிபடுங்க. அடுத்தபடியாக மகர ராசி. மகர ராசிக்கு பாருங்கள், மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், பிரச்சனைகளெல்லாம் வெற்றிங்க. ஆறில் ராகு இருந்துக்கிட்டு நமக்கு பல வகையில் நன்மை செய்கிறாருங்க. எதிரியெல்லாம் போகிறாங்க, காண போயிடுறாங்க. தொழில் வகையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வருது. வெளிநாட்டு பிரயாணம் வர்றதுக்கு ஏற்பாடாகுது. இன்றைக்கி வந்து சந்தோஷமான நாளுங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தாங்க பணம் வரும். மகர ராசிக்கு எல்லா வகையிலையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நாளுங்க. 7.5 நடந்தாலும் பாருங்கள், மகர ராசிக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்தபடியாக கும்பம். கும்பத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி புத்திர வகையில் டென்ஷன். நம்ம புத்தியை வேற கெடுக்குது, பூர்வீகத்தால் பிரச்சனை, காது பிரச்சனைங்க. குளிக்கும் போது பாருங்கள், காதில் ஏதாவது தண்ணி பூந்துக்கும். இது மாதிரி சிறு சிறு உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஆபரண வகையிலையும் சங்கடம் தான். இன்றைய பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க. பணம்லாம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை தாங்க பணம் வரவு ஏற்படும். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி முழுவதும் சந்திராஷ்டமம் தொடருதுங்க. உஷாராக இருங்க. தமாஷா பேசி நண்பர்கள்ட்ட விரோதமாயிடுங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தாய் வகை, வாகன வகையில் இந்த வகையிலையும் செலவுங்க. பொதுவாக இன்றைக்கி தெய்வ சிந்தனையோடு இந்த சந்திராஷ்டமத்தை ஓட்டுங்க. மற்றபடி நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.